ஹாய், ஹலோ. என்றும் அன்புடன் உங்கள் ஆனந்தகுமார் ஏகே. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் வாங்க வந்திருக்கோம் மாட்டுக்கு. வாங்க பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க, அங்கே போகலான்னு போனால் எங்கள் குட்டி பாப்பா ட்ராலி நான் தான் தள்ளுவேன்ட்டு அடம் பிடிச்சி அவளையே கூப்பிட்டு போகிறான். இன்னும் கொஞ்சம் எல்லாம் லிஃப்ட்டில் நான் மாட்டிகிட்ருப்பேன். அப்புறமா வந்தால் இங்கே செப்பல்ஸ், ஷூஸு எல்லாம் வெரைட்டி வெரைட்டியாக சூப்பராக இருந்துச்சு. அவங்க மேடம் குட்டீஸுங்க அக்கா பசங்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்கள எடுத்துகிட்டு இருந்தாங்க. எங்கள் பாப்பாவுக்கு ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு எல்லாம் பார்த்தோன்னே. அவங்களுக்கு அவங்க ட்ரெஸ்ஸு கடையிலே ஒரு இந்த லைட்லாம் வச்ச மாதிரி ஒரு செப்பல் எடுத்துட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நைட்டில் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். அவங்க குட்டி ஒரே ஹாப்பி. அப்புறம் வீட்டுக்கு தேவையான அவங்களுக்கு ஒன்று மேக்கப் திங்ஸு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் அவங்கள அப்படியே சுற்றி முற்றி ஃபோட்டோ எடுத்துனேன். இதில் எங்கள் வீட்டுக்காரம்மா ஏதோ வீட்டுக்கு இதுன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. அதில் பார்த்தா அது டாக்கு கொடுக்குற ஃபுட்டு. அதை பார்த்துட்டு ஐயோ நான் இதை பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்புறமா சீ இதே எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, சரியான ஃபன் பண்ணிட்டாங்க. என்னடா வீடியோவில் ஃபன்னே இல்லைன்னு பார்த்தா எங்கள் வீட்டுக்கார அம்மா ஃபன் பண்ணிட்டாங்க. குட்டி வேறு அந்த ட்ராலியை விட மாட்டேறா, அவருக்கு ஒரே ஜாலியாக இருக்குது, என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது அந்த ட்ராலி தள்ளுறதுக்கு. ட்ராலி ஐட்டு கூட இல்லை, அவங்க ட்ராலி தள்ளுறாங்க. ஓகே, அப்புறம் ஆஸ் யூஷுவல் தான், நீ எல்லாம் அப்படியே பிளேட்டு எல்லாம் பார்த்துட்டு ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுறது தான். ஏதோ லைட்டாக பெரிய பர்ச்சேஸ்னால ஸ்லோவாக, அவ்வளோதான். வீடியோ ஃபினிஷ். கையை புழுகிடி, என்ன விட்டுறாது போகுது பாருங்க. எங்க ஹேய் சட்டு, அப்புறம் பர்ச்சேஸ்லாம் ஒரு வழியாக முடிச்சுட்டு அப்படியே பேக்கில் போட்டு மாட்டுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம்.